நண்பர்களே, நேசம் நேயர்களே, வணக்கம். நான் இப்போ ஊர்லேருந்து நெய்வேலிக்கு வந்துட்டு இருக்கேன். நம்முடைய ஃபாலோயர்ஸ் அண்ட் நம்முடைய மாணவர்கள்ட்ட சொன்னாங்க, சார் நீங்கள் டிரைவிங்கில் இருக்கையிலே வந்து வீடியோ எடுக்கிறீங்க, தயவு செஞ்சு வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என் மேலே உள்ள அன்பு மக்கறையும் காரணமாக அதனால் இப்போ நான் காரை நிறுத்திட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அது என்னன்னு சொன்னால், நம்ம பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிடாய் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மாதவிடாய் போக்கு இருக்கிறது. ஒன்று. நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இர்ரெகுலர் மென்சஸ், அது காலம் தவறிய மாதவிடாய் இது இருக்கிறது. ஸோ இதுக்கு என்ன புள்ளிகள் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இந்த மாதம், அதாவது காலம் தவறிய மாதவிடாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 28 நாளைக்கு சுழற்சி ஏற்படுவதற்கு பதிலாக 45 நாளைக்கோ இல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ வரும். இது ரெண்டு கட்டிகள் சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓவம் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓவம் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று சத்து குறைபாடு, அதாவது ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது, நல்ல சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இது போன்ற காரணங்களால் வந்து இருக்கலாம். ரெண்டாவது வந்து விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய நாளமில்லா சுரப்பிகள் வந்து நல்லா சரியாக சுரக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த நாளமில்லா சுரப்பிகளை சரியாக சுரந்துச்சுன்னு சொன்னால் போதுமான சத்துக்கள் இருந்தால் ஓவம் வந்து கரெக்டாக ப்ரொடக்ஷன் ஆகும். ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப, அதாவது ஓவம் ஒவ்வொரு சூர்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓவரிஸில் வந்து ஓவம் ப்ரொடக்ஷன் ஆகி பெலபியன் டியூப்புக்கு வந்து அது காத்திருக்கும் கருவுதலுக்காக. கருவுதல் நடைபெறாத சூழ்நிலையில் வந்து பிரிஞ்சு வரதான் நம்ம மாதவிடாய் சுழற்சியில் சொல்கிறோம். அப்போ அதை வருவதற்கு மிக முக்கியமாக, அதாவது நாளமில்லா சுரப்பிகளுடைய தலைவன் என்று சொல்லப்படுகின்ற பிட்யூட்டரி கிளாண்ட தூண்ட வேண்டும். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த புள்ளியை வளர்ச்சி 23 பண்ண வேண்டும். அக்குப்பஞ்ச டாக்டர்னா ஊசி போட்டோம், கீழ் நோக்கி இப்படி ஊசி போட்டுக்கலாம். ஓகே, கீழ் நோக்கி இப்படி ஊசி போடுறப்ப உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், அதை போட்டுக்கிறேங்க. அது இல்லாமல் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 11 ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கு, அதாவது LA18 இந்த ஆதம் மஃபிலுக்கு நடுவில் அதை இப்படி ப்ரெஷர் பண்ணாலே போதுமானது. ஊசி போடுறதா உள்நோக்கி, அதுமாதிரி முன்னோக்கி சதையை பிடிச்சிக்கிட்டு முன்னோக்கி குத்தி வைக்கிறோம் ரெண்டு பக்கமும். இவ்வாறு செய்வதனால் இந்த மாதவிடாய் சுழற்சி வந்து சரியாக போகும். அடுத்தவங்க வந்து உணவு வந்து நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சத்து நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, அயன் சத்து அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க அந்த மாதவிடாய் சுழற்சி நல்லா போகும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஓவர் பில்டிங் வந்து சொன்னால், ஓவர் அதிக இரத்தப்போக்கு வருகிறது சொன்னால், அதுக்கு இப்போ நான் சொல்கிற ஃபுல்லி இங்கே D28 இருக்கு இல்லையா, இங்கே ரெண்டு பெரிய பல் இருக்கு இல்லையா, பெரிய பல்லுக்கு மேலே உள்ள ஈரில் வந்து ஒரு நீரில் குத்தி வச்சுருங்க. அதெல்லாம் நல்லா இங்கே அழுத்தம் கொடுத்துருங்க, கிளாக்வைஸ் அழுத்தம், உள்ளேயும் அழுத்தம் கொடுத்துக்கலாம். இவ்வாறே அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அதை நிறுத்திக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணியெல்லாம் ஓவர் பில்லி நிற்கலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லுங்கள். இது மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து இதை நிறுத்த முடியலை சொல்லிட்டு கடைசி என்கிட்ட தான் அனுப்பி வைப்பாங்க. அது இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய கருணையினால், நம்முடைய நல்ல எண்ணத்தினாலையும் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் நான் ஒரு புள்ளியில் தொடுவதன் மூலமாக, அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அது உடனே நின்று போயிடும். ஓகேயா, இது மாதிரி இருக்குது. இது மாதிரி அடுத்து வந்து குழந்தையின்மைக்கு வந்து அந்த மாதிரியான சிறப்பு சிகிச்சைகள் மேற்கொள்ளணும். நீங்கள் இதை வந்து நம்ம நேயர்கள் நம்மளுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.